ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவி ஸ்டேரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கேரட்டும் 2 உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்த கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் அதோடய தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். தோலெல்லாம் சீவின பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கலாம். அரிசி மாவும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்டில் வந்து ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு போதுமானது. ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கவரில் தான் செய்ய போகிறோம். ஸோ கவர், ஒரு பால் பாக்கெட் கவரோ இல்லை ஆயில் கவரோ எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சு ஆயிலை வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ அந்த இது மாதிரி வந்து ஒரு சேர்த்துட்டு நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு அடியில் கார்னரில் வந்து சின்னதாக ஹோல் போட்டு நமக்கு தேவையான சைஸ்க்கு புளிஞ்சு விட்டுக்கோங்க. சூப்பரான முறுமுறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிருங்க. இது வந்து வெஜிடபிள்ஸ்லேயே செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடுங்க. குழந்தைங்களாம் குர்குரே சாப்பிடுவாங்க பார்த்திங்களா, அந்த டேஸ்ட்டில் தான் வந்துட்டு இது இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. பாய்.